हेलो फ्रेंड्स, गुड मॉर्निंग टू ऑल। इत वातना ईक्वल शेक्सपियर रोमियो अंड जूलियट वो फिफ्टी पर्सेंटेज स्कोर पड़ा वो इ सर्टिफिकेट कातना नो रजिस्ट्रेशन फीस। அதுக்கப்புறம் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை வந்து நம்ம டச் பண்ணனா நமக்கு வந்து வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த குவிஸ் வந்து பார்த்திங்கன்னா 9/7/2020 15/7/2020 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15/7/2020. இன்னும் 2 டேஸ் இருக்குது. ஓகே, இங்கே வந்து யார் வந்து கண்டக்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் இருக்குது. பட் ஆனால் காண்டக்ட் ஐடி எதுவுமே கொடுக்கல, இமெயில் அட்ரஸும் கொடுக்கல, ஃபோன் நம்பர்ஸும் கொடுக்கல. ஸோ நம்ம வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ வரல அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது வந்து சர்டிஃபிகேட் வரும்ன்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பேஜ்குள்ளே வந்துட்டோம். இதில் வந்து இமெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க, கிளியராக கொடுத்துருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து கரெக்டாக வரும். அண்ட் உங்களோட நேம், ஃபுல் நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் கொடுங்க. அதுக்கப்புறம் வித் சல்யூட்டேஷனோட கொடுங்க, ப்ரிஃபிக்ஸாக சேருங்க. அதுக்கப்புறம் உங்களோட இனிஷியலோட கொடுங்க உங்களோட நேம். அதுக்கப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் வந்து சூஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்ஸ்டிடியூஷன் நேம், அப்படி இல்லைனா ஆர்கனைசேஷன் நேம் கொடுத்துருங்க. உங்களோட காலேஜ் நேம் அந்த இடத்துல கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேஜஸ் இருக்கா, 3 பேஜஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கு இந்த வெப்பேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து போகலாம். இது வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணால் தான் நெக்ஸ்ட் பேஜ் வந்து மூவ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துட்டோம். ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரோமியோ ஜூலியட் ப்ளே பற்றி தான் வந்து கேட்டிருக்காங்க. ஷேக்ஸ்பியர் எழுதுனதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ட்ராஜடி ப்ளே இது தான். ஏன்னா வந்து எனக்கு இந்த ப்ளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் எந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டாலும் நான் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடுவேன். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் க்வெஸ்சன் கண்டெயின் 5 மார்க்ஸ். ஸோ எல்லா கொஷின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நம்பரும் போடலை. ஓகே, நீங்கள் 50% வந்து ஏர்ன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இ சர்டிஃபிகேட் கிடைக்கும். அண்டு இந்த குவிஸ் வந்து உங்களுக்கு வந்து நெட்டு, செட்டு, JRF இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஷேக்ஸ்பியர் பிளேஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, அடுத்த பேஜில் என்ன இருக்குன்னு தெரியல, இன்னொரு பேஜ் வேறு இருக்குது. ஓகே, இது ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்து போக முடியும். இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து குவிஸ் க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா க்வெஸ்சன்ஸும் வந்து 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு PGTRB ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து சென்ட் மீ ஏ காப்பி ஆஃப் மை ரெஸ்பான்ஸ், அதை கொடுத்துருங்க. நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். அண்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ ஸ்கோர் காமிக்கும், நீங்கள் எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் வந்து தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டும் உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் பெட்டர் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்டோ எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த குவிஸ் வித் ஆன்சர்ஸோட. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.